ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் மற்றும் டூ ஓட் சக்ஸஸ் அகாடமி சார்பாக பிஜி சாரி யூஜி டிஆர்பி மேஜர் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் யூஜி டிஆர்பி இங்கிலீஷ் மேஜருக்கான ஒரு டெஸ்ட் ஷெட்யூல் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இந்த டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மார்ச் 22 வந்து ஸ்டார்ட் ஆகுறது தான் நம்ம சொல்லியிருக்கோம். நம்மளுக்கு ரிசல்ட் வரதை பொறுத்து இந்த டெஸ்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும், முன்னாடியே ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட நம்மளுடைய டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அப்படிங்கிற அப்ளிகேஷனை வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணோம். இதெல்லாம் எனக்கு தெரியாது எப்படி பண்ணுறதுன்னு எதுவும் தெரியாது, ஆனால் நான் இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியற இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனோட லிங்க் தருவோம். இல்லை ஆல்ரெடி நான் வந்து பேப்பர் ஒன்றுக்கான டெஸ்ட் வந்து நான் ஆல்ஃபா கோச்சிங் சென்டர்லாம் எழுதிட்டு இருக்கேன், ஆனால் ஏன்னா வந்து பேப்பர் டூலையும் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீ உங்களுக்கு வந்து எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் இதில் போய் ஜாயின் முன்னாடியே நீங்கள் டெஸ்ட் வந்து 22 தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் முன்னாடியே அந்த அப்ளிகேஷனில் போய் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாதவங்க ஸ்க்ரீனில் தெரியுது இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30 டெஸ்ட் இருக்குது. யூனிட் வைஸ் டெஸ்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா யூனிட் வைஸ் வந்து உங்களுக்கு 23 டெஸ்ட் இருக்குது. யூனிட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 23 டெஸ்ட் இருக்குது. ஃபுல் மாடல் டெஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 டெஸ்ட் இருக்குது. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 30 டெஸ்ட் உங்களுக்கு இருக்குது. கொஸ்டின்ஸ் எல்லாமே நல்ல ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டுக்கான டாபிக்ஸ் நம்ம கொடுத்துருவோம். அதுக்கான டேஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6 or 7 days உங்களுக்கு இருக்கும். டெஸ்ட்டுக்கான டாபிக்ஸ் கொடுத்துருவோம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு 7 or 6 வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுப்போம். அதில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 75 மார்க்குக்கு அந்த டெஸ்ட் நடக்கும். டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான PDF வந்து டெஸ்ட் யார் யார் டெஸ்ட் ரைட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு செப்பரேட்டாக வந்து நாங்கள் வாட்ஸ்அப்லையோ அல்லது டெலகிராம்லேயோ வந்து அவங்களுடைய PDF கொஸ்டின் வந்து சென்ட் பண்ணிடுவோம். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30 டெஸ்ட் இருக்குது. 23 டெஸ்ட்டுக்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 75 கொஸ்டின் வைஸாக வந்து 23 டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வந்துட்டு PDF கிடைச்சிரும். இதில் பார்த்திங்க அப்படினாவே உங்களுக்கு கிட்டத்தட்ட கொஸ்டின்ஸ் வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் PDF-லேயே. இந்த டெஸ்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு தடவை வந்து நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்குறீங்க அது வந்து உங்களுக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படின்னா திரும்ப ஒரு டெஸ்ட் அதே டெஸ்ட்டை அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் திரும்பவும் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கான உங்களுக்கு டைமும் நாங்கள் கொடுப்போம். ஒரு டெஸ்ட்டை வந்து நான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணேன், பாதியிலே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன், திரும்ப அட்டன் பண்ணோம், இல்லை நான் படிக்காமல் அட்டன் பண்ணிட்டேன், திரும்ப நான் படிச்சு அட்டன் பண்ணோம் அப்படின்னாலும் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நாங்கள் பண்ணி கொடுப்போம். நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் எத்தனை முறை நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அட்டம் நாங்கள் கொடுப்போம். இதில் நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய டெஸ்ட்டு நீங்கள் வந்து எத்தனை டைம் அட்டன் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.